ஒரே வார்த்தை டெவலப், வளர்ச்சி. எது வளர்ச்சி? நீ பட்னி கிடந்து செத்தினா உன்னை கட்டையில் எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறது வளர்ச்சி, இவ்வளவுதான். இதான் வளர்ச்சி. எது வளர்ச்சி? ரோட நல்லா போடுறதில்ல, ரோட்ல குண்டும் குழியில அப்படி குலுங்காம போற சாக்கப்சரை கண்டுபிடிக்கிறதா வளர்ச்சி. இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு கட்டமைப்பு. வளர்ச்சி என்கிற கவர்ச்சி சொல்லை பயன்படுத்தி திருப்பி திருப்பி நம்ம மண்டையில மசாலா வச்சுக்கிட்டு இருக்கான் இவன். எது வளர்ச்சி? இதுவா வளர்ச்சி? பல கோடிக்கணக்கான மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறார்கள். பஞ்ச பரதேசமாக இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி சிந்திக்க, அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க இந்திய நாட்டின் பிரதமர் அறிவிப்பாரா? என் தேசத்தின் பிள்ளைகள், இளம் தளிர்கள் பசியோடு இரவு உறங்க போக மாட்டார்கள் என்கிற உறுதியை தர முடியுமா இந்த நாட்டின் பிரதமரால, இந்த நாட்டின் முதலமைச்சரால் தர முடியுமா? முடியாது. பிச்சைக்காரர்களே இல்லாத தேசத்தை, என் தேசம் இல்லாத ஒரு தேசத்தை நாங்கள் படைப்போம் என்று உறுதி தர முடியுமா? டெல்லியில் மட்டும் 13,000 பிச்சைக்காரர்கள். காமன்வெல்த் மாநாடு நடக்கும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? போட்டி விளையாட்டு போட்டியில் நடக்கும்போது மொத்த பிச்சைக்காரையும் தூக்கி அப்படியே வண்டியில் ஏற்றி வேற ஒரு மாநில இடத்துல ஒன்றி தள்ளிவிட்டு வந்துட்டாங்க, இறக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் வரும்போது இவன் உண்டியில் இப்போ கையேந்திட்டுட்டான்னா நாட்டு மானம் போயிரும்ல. வெறும் குடிசை, வெறும் குடிசை மறைக்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? இது மாதிரி பெரிய பெரிய பதாகையில் வச்சு மூடிட்டாங்க குடிசையே தெரியாமல். நாடகக்கார பயிலுகிறீங்க, நாடகக்காரங்க. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், என் அருமை தம்பி தங்கைகள், நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். எதிர்கால தலைமுறையினர் உங்களை நம்பிதான் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு இவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறையை மீறி மீறி நாங்கள் திரும்ப திரும்ப உங்களை தேடி ஓடி வருவதற்கு காரணம் என்ன? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டுட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை தான். புதிதாக நீங்கள் என்ன செய்ய போகிறார்கள்? திமுக வென்று, அதிமுக வென்று, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு, பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சு, என்ன நடந்து விட போகிறது? என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன நடந்தது? இப்ப 2,000 கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு, 2,000 ஓட்டுக்கு. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தீங்கன்னா 4,000 போடுவாங்க. நான் கையேந்தனா பிச்சை, நாம எல்லாரும் சேர்ந்து கையேந்தனா இலவசம். இதானே இவர்கள் திட்டம், இதுதானே. புதிதாக என்ன செய்வார்கள்? எங்களை போல சொல்ல முடியுமா? இலவசத்தை ஒழிப்போம் என்று சொல்ல முடியுமா? ஒழிப்போம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் சொல்ல முடியுமா? அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை இலவசமாக கொடுப்போம். தனிப்பெரும் முதலாளிகளோடு சண்டையிடுவோம். அரசின் பள்ளி கல்லூரிகள் சிறந்து விளங்குகிறதா, தனிப்பெரும் முதலாளிகளின் கல்வி நிறுவனங்கள் சிறந்து விளங்குகிறதா என்று போட்டி போடுவோம். உலக தரத்திற்கான மருத்துவத்தை, நாட்டின் முதல் குடிமகனுக்கு எந்த தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கச் செய்வான். அதுதான் சரியான ஜனநாயகம். எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் வழங்குவோம். அமைச்சருக்கு காய்ச்சலா, முதலமைச்சர் காய்ச்சலா, பொண்டாட்டி காய்ச்சலா, சட்டமன்ற உறுப்பினர் காய்ச்சலா, எம்பி எம்எல்ஏக்கு எவனா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும், வைத்தியம் பார்க்கணும், சட்டம் போடும், சட்டம் ஏற்றுவோம். அப்படி படுக்கல அப்படின்னா பதவியை நீக்குவோம், பதவியை விலக சொல்லுவோம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர்கள் பிள்ளைகள், எல்லார் பிள்ளைகளும் படிப்பார்கள். அரசு அந்த கல்லூரியில் படிக்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அங்கே தான் படிக்கணும். நீ அங்கே பாடம் நடத்துவ, உன் பிள்ளை வேற இடத்துல படிக்கும்னா நீ சரியாக பாடம் நடத்தலையா? போ, என்ன அர்த்தம்? கல்வியின் தரத்தை, மருத்துவத்தின் தரத்தை உலக உயரத்திற்கு உயர்த்தி தள்ளுவோம் உங்கள் பிள்ளைகள். சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், இவர்கள் செய்வார்களா? ஆனாலும் சொல்வார்கள், நாங்கள் வந்தால் செய்வோம், நாங்கள் வந்தால் செய்வோம். வந்தபோது ஏன் செய்யவில்லை என்று கேட்டீர்கள் என்றால் வாயை மூடிக்கொள்வார்கள். தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கு கடையை திறந்து வச்சுட்டு என்ன நலத்திட்டம் போட்டு என்ன என்ன செய்ய போகுது? என்ன நலத்திட்டம் இருக்கு? தாலிக்கு 2.5 பவுன் தங்கம் சாதனை என்று பேசுவார்கள் இவர்கள். பாருங்க, அம்மா தங்க தாரகை தாலிக்கு 1.5 பவுன் தந்தார்கள். தாலிக்கு 1.5 பவுன் கொடுத்து நீங்க அதை கட்டினா குடிச்சு 2,00,000 பேர் தாலி எடுத்துட்டாங்களா? அது குடிச்சு செத்து 2,00,000 பெண்கள் தாலி எடுத்தார்கள். இது சாதனையா வேதனையா? யாரும் சொல்வதற்கு இல்லை.
ஒரு கேடுகட்ட ஒரு மானங்கட்ட நிலையில் மான தமிழ் மக்களை நிறுத்தியதான் இவர்கள் சாதனை. நீங்க நுட்பமா விளங்கிருங்க. அறப்பவன் தங்கம் கூட வாங்கி தாலி கட்ட முடியாதவன், எதுக்கு மனைவி, எதுக்கு மனைவி? அந்த நிலையில் தன்மானம் உள்ள ஒரு தமிழ் மக்களை கொண்டு நிறுத்தினது யாரு? இலவசமாக அரிசி போட்டால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை நிறுத்தியது யார்? இது சாதனையா வேதனையா? அவன் உழைக்கிறான்ல, உழைக்கிறான், கஷ்டப்படுறால கஷ்டப்படுறான், அப்ப ஏன் இலவச அரிசிக்கு ஏந்தி நிற்க வேண்டியது இருக்கு? எதனால? எத்தனை ஆண்டுகளுக்கு இலவச அரிசி கொடுப்பீர்கள்? விவசாயி விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டான், விவசாயி தற்கொலை பண்ணி கொண்டு செத்து கொண்டிருக்கிறான், அப்ப எத்தனை ஆண்டுக்கு இலவச அரிசியை நீங்க கொடுப்பீர்கள்? இன்னும் எவ்வளவு காலத்தை கொடுத்துருவீங்க? ஒரு நாள் கொடுக்க முடியாத நிலை என்று நீங்கள் கைவிரிக்கும் போது என் மக்கள் தெருவிறங்கி கிளர்ச்சி செய்வானே, அப்ப யார் நீங்கள் இருப்பீர்கள்? யார் நிற்பீங்க? மொழியிலிருந்து வெளியேற்றி, உழைப்பிலிருந்து வெளியேற்றி, சோம்பி இருக்க வைத்து, அண்டா இலவசம், ஆடு இலவசம், மாடு இலவசம், குண்டா இலவசம், மூக்குத்து இலவசம், தொங்கட்டா இலவசம், எல்லாம் இலவசம் இலவசம் இலவசம். சுவிட்சர்லாந்துல நீங்க வீட்டிலே இருங்க, உங்க வங்கி கணக்கில் பல லட்சத்தை போடுறோம், ஒரு வேலைக்கும் போக வேணாம். மக்கள் எதிர்த்து போராடுறான், எங்களை சோம்பி இருக்க வைத்து சோம்பேறிகளாக்காத, நாங்கள் உழைச்சித்தான் சாப்பிடுவோம், உங்கள் இலவசம் வேணாங்கிறான். அது நாடு, அது மக்கள். தெருவிறங்கி என் மக்கள் தானாக போராடிய போராட்டங்கள் எது? எது? அணு உலைக்கு ஸ்டெர்லைட்டுக்கு போராடின போராட்டத்தை தவிர வேற எந்த போராட்டம் இருக்கு? முல்லை பெரியாற்றுக்காக போராடினா, இதை தவிர என்ன போராட்டம் தெரியுமில? அந்த தெருவில் ஓட்டுக்கு 500 கொடுத்துட்டு இந்த தெருவில் ஏன் 200 கொடுத்தீங்க? இதுதான் போராட்டம். இது ஒரு மானங்கட்ட நிலை, தன்மானத்தை அடமானம் வைக்கிற ஒரு இழி நிலை அது. அண்டல் அம்பேத்கர், மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்கிறார். தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர், ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார். இந்த ஊழல் லஞ்சம் பெறுபவனுக்கு ஓட்டு போடுபவர்கள் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகும். அதை கவனத்தில் வச்சுட்டு நீங்க வேலை செய்யணும். என் அன்பிற்குரிய மக்களே, புரட்சியாளன் சேவரா சொல்கிறான், மக்களின் விருப்பத்திற்கேற்ப மக்களுக்காக ஆட்சி செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அதைவிட மகிழ்ச்சியான ஒன்று உண்டா? நான் என் மனைவிக்கோ என் மக்களுக்கோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தேவையானதை மக்களின் அரசு கொடுத்து விடுங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அரசை அமைப்பதற்காவது உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்வோம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத சமூகம் படைக்க, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கனிம் காடு வளம், கடல் வளம், மலைவளம், அனைத்தையும் காப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்வோம். இது எம்முயிர் தமிழ் மீது, அந்த மொழிகாக்க உயிர் தியாகம் செய்த வீர மறவர்கள் மீது, உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. நாங்கள் உறுதியாக வெல்வோம்.